அதே மாதிரி பாண்டியராஜன் வந்து பேசும்போது கூட அவனு சொன்ன அப்போ என்னமோ அங்கே டைரக்டர் 180 டிகிரி அந்த டிகிரி இந்த டிகிரின்னு. உண்மையில் எனக்கு அதெல்லாம் ஒன்றும் பெருசாக தெரியாது, பேசிக்காக ஒரு அவ்வளோதான் தெரியும். சினிமா எப்படி ஷூட் பண்ணுறது, எப்படி ஷார்ட் வைக்கணும், தப்பு இல்லாமல் எப்படி வைக்கணும், லுக்கெல்லாம் குழப்பம் இல்லாமல் அப்படியெல்லாம் இருக்கும். ஆனால் என்னென்ன சினிமாவில் ஒரு மனுஷன் வந்து எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு தான் எல்லா வேலையும் செய்யணும்னா ரொம்ப கஷ்டம், ஆயுஸ் பத்தாது. அது மாதிரி சினிமாலையும் வந்து எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு தான் உள்ளே வரணும்னா அதுவும் ரொம்ப கஷ்டம். ஏன்னா நான் வந்து வேலை பார்க்கும்போது எங்கள் டைரக்டர் வந்து அவர் டூயல் ரோல் படமே எடுக்கலை, எந்த படமே டூயல் ரோல் படம் எடுக்கலை. அவர் எடுத்த படம் நான் வந்து வேலை பார்த்து தான் அசிஸ்டன்ட் டைரக்டராக 3 படம்தான். ஃபஸ்ட்டு படம் வேலை பார்த்து 16 வயதுல, அப்புறம் கிழக்கே 3 டேயில், அப்புறம் சிவப்பு ரோஜாக்கள். அது சிவப்பு ரோஜாக்கள் முடிஞ்சோடனையுமே அடுத்து புதிய வார்ப்புக்கு வந்துட்டார். அப்போ நானே ஹீரோவும் வந்து என்னையும் ஹீரோவை போட்டார் டைலாக் ரைட்டர். அதனால் அனுபவங்கள் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை பார்த்த அந்த 3 படம்தான். ஸோ இப்போ இதில் டூயல் ரோல் நான் தான் கதை ஸ்கிரிப்ட் பண்ணிட்டேன், டைரக்டர் கொடுத்துட்டேன். ஏன்னா கமல்ஹாசன் அப்படிங்கும்போது எங்கள் டைரக்டர் காம்பினேஷன், ரொம்ப நாளைக்கு அப்புறம் பாக்கிற ஸ்கிரிப்ட் பண்ணுறாங்க போது நல்லா நல்லா ஒரு வெயிட்டான ஒரு ஸ்கிரிப்டாக இருக்கும்னு சொல்லி பண்ணி கொடுத்தாச்சு. ஸோ டூயல் ரோல் எப்படி எடுப்பாங்க என்ன அப்படிங்கிறது வந்து எனக்கு அனுபவம் இல்லை. ஆனால் டூயல் ரோலில் நான் 2 சீன் வச்சுருந்தேன். எங்கள் டைரக்டருக்கு வந்து டூயல் ரோல் பிடிக்கல, அதனால் டூயல் ரோல் சம்மந்தப்பட்ட சீன் விட்டார். அந்த கிரேவியால் எடுத்த சீன் எல்லாம் வந்து எங்கள் டைரக்டர் விட்டார். போயா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டூயல் ரோல்னா. சார் டூயல் ரோல்னால ரெண்டு பேரும் எப்போ சந்திப்பாங்க, எங்கே சந்திப்பாங்க, என்ன ஆக போகுதுங்கிறது தான் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். அதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்க டூயல் ரோலில். அதை வந்து வேண்டாம் எப்படி அப்படின்னா அவருக்கு அது பிடிக்கல எடுக்கல, ஆனால் நான் எனக்கு எடுத்தால் அது நல்லா வரும் அப்படின்னு சொல்லி தெரியும். அதுக்கப்புறம் அந்த சீன் எப்படா எடுக்க போகிறோன்னா ஏன்னா நமக்கு அனுபவம் இல்லையான்னு சொல்லிட்டு எனக்கு துக்கு துக்கு துக்குன்னு உள்ளே துடிச்சிக்கிட்டே இருந்தேன், பயத்தோடையே இருந்தேன். கரெக்டாக அந்த டேட் வந்துடுச்சு, ஷூட்டிங் எடுக்க போகிறோம். அப்போது ஹீரோ அமிதாப்ஜி வந்துட்டார், கேமராமேன் கோபால் ரெட்டி, அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே டைலாக் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஓகே வி ஆர் கோயிங் டு டேக் மாஸ் ஷாட்னோ, ஓகே அப்படின்னு சொல்லி டூயல் ரோல் மாஸ் ஷாட் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜிஸ் கன்வீன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்குறாரு அவர்கிட்ட கேமரான்னு. சார் வி வில் கோ பை லைட் மாஸ்க் சார் அப்படின்னா. நோ கோபால்ஜி, ஐ வாண்ட் டப்பிங், நோ லைட் மாஸ்க் அப்படின்னா. இல்லை இல்லை டப்பிங் பண்ணுறது உங்களுக்கு ஈஸி, எனக்கு லைட் பண்ணால் தான் செட்டுக்குள்ளே எனக்கு ஈஸியாக நல்லா இருக்குங்க சார் அப்படிங்கிறாரு. ரெண்டு பேரும் இந்த மாஸ்க்கா அந்த மாஸ்க்கான்ட்டுருக்கா எனக்கு 2 மாஸ்க்குமே தெரியாது. அப்போ ரெண்டு பேரும் ஆர்கியூமெண்ட்டே இருந்தாங்க. அப்புறம் கடைசியில் என்ன திடீர்னு என்ன பார்த்தாங்க, வை வி ஆர் ஆர்கியூயிங், ஹீஸ் த கேப்டன் ஆஃப் தி ஷிப், லெட் ஹிம் வி வில் ஆஸ்க் ஹிம், லெட் ஹிம் டிசைட் அப்படின்னாரு. எங்கிட்ட வந்துக்க சார் விச் யூ லைக் அப்படின்னு அமிதாப் கேட்டார். திஸ் மாஸ்க் ஆர் தஸ் மா தட் மாஸ்க் அப்படின்னாரு. எனக்கு தெரியலன்னு சொன்னால் ரொம்ப அவமானம், போ என்ன பண்ண தெரியல. நான் உடனே அமிதாப்ஜி கிட்ட சொன்னேன், விச் யூ ப்ரிப்பேர் பிகாஸ் யூ ஆர் கோயிங் டு ஆக்ட், உங்களுக்கு எது ப்ரிப்பேர் பண்ணுறீங்க சொல்லுங்க என்ன. சார் ஐ வில் கோ டப்பிங்னா, தென் வி வில் கோ அப்படின்ட்டேன். அப்புறம் நான் டைரக்டரே ஓகேன்ட்டார் அப்படின்னு சொல்லி அமிதாப்ஜி டைரக்டரே ஓகேன்ட்டு வி வில் கோ அப்படின்னாரு. இப்போ அப்படியே குறு குறு குறுன்னு பார்த்துருக்கேன், லைட் மாஸ்க்னா என்ன, டப்பிங் மாஸ்க்னா என்ன அப்படின்ட்டு. அப்போ டப்பிங்னா என்ன அப்படிங்கிறத ஒரு கவரேஜ் பண்ணிட்டு முதலே ஒரு ஹீரோ மாதிரி இவர் பேசுகிறது பேசிடுவார், இன்னொரு கேரக்டர் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் கவுண்டர் கொடுக்க சொல்லி பேசிட்டு அதை மறுபடியும் ரீமைண்ட் பண்ணி அந்த டப்பிங் மாஸ்க், ஓ இதுதான் டப்பிங் மாஸ்கா அப்படின்னு தெரிஞ்சுட்டேன். அடுத்து இன்னொரு தடவை ஷூட் பண்ணும்போது இப்போ கேமராமேன் அவர்கிட்ட சாய்ஸ் கேட்குறாரு, நவ் வி வில் கோ ஃபார் லைட் மாஸ்க் ப்ளீஸ் அமித்ஜி அப்படின்னு சொல்லி ரிக்வஸ்ட் பண்ணுறாரு. ஓகே அப்படின்ட்டார் அவர். இப்போ லைட் மாஸ்க்னா என்னென்னு அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். ஸோ இந்த ரெண்டுமே வந்து எனக்கு தெரியல, ஆனால் தெரியலன்னு சொல்லி சொல்லிகிட்டு இருக்க முடியாது இல்லையா. சில விஷயங்கள் அதை கற்றுக்கிறதுக்கு நம்ம சந்தர்ப்ப சூழ்நிலையை யூஸ் பண்ணிக்கணும். தெரியல அப்படின்னு சொன்னால் நம்மளை ஒரு மாதிரியாக பார்ப்பாங்க, அப்புறம் நம்ம அங்கே உட்காந்துருந்தாலும் இவர் என்ன பார்க்குறாரு அப்படிங்கும்பாங்க. ஸோ அதனால் எல்லாமே சினிமாவில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சமாச்சாரங்கள் தான். அவர் ரிஸ்க் எடுத்துகிட்டு இது பண்ணார். ஸோ இவங்க எல்லாத்துக்குமே இந்த டோட்டல் டீமுக்கு வந்து எல்லோரும் எல்லா விதத்துலையும் சப்போர்ட் பண்ணாங்க. நிச்சயமாக நாளைக்கு பத்திரிக்கையாளர்களுடைய சப்போர்ட்டும் உங்களுக்கு இருக்கும், ஏன்னா அவங்களுடைய முயற்சி அப்படிங்கிறது ஒன்று. நான் எப்பவும் ஒரு சில விஷயங்கள் சொல்லுவேன், என்னென்னா அந்த எக்ஸ்பெக்ட் த பெஸ்ட்டு, ப்ரிப்பேர் ஃபார் த ஒர்ஸ்ட்டு, யூ வில் பி மோர் ஹாப்பி ஈவன் இட் இஸ் யூ கெட் த லீஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. எதிர்பார்க்குறது வந்து கண்டிப்பாக பெஸ்ட் அப்படின்னு எதிர்பார்ப்போம், அப்புறம் வந்து நீ இல்லை ஒரு வேளை மோசமாக ஏதாவது வந்தால் கூட ரெடியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டை ப்ரிப்பேர் பண்ணிக்கோ அப்படிமா. அப்போ இருக்கிறதுலே லீஸ்ட் கிடைச்சா கூட நீ இதெல்லாம் ரெடியாக இருந்தீங்கன்னா அது உனக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த மாதிரி எல்லா விஷயத்துலேயுமே அதுதான் நான் சொல்லுவேன். அதனால் ரெகனைஸ் ஆகிறதுங்கிறது வந்து
இப்போ ஒவ்வொரு படமுமே சொல்லுவேன், கிளைமேக்ஸு அப்படிங்கிறது வந்து இப்போ விக்ரமுக்கு ஒவ்வொரு படமுமே கிளைமேக்ஸாக தானே இருந்திருக்கும். ஒவ்வொரு படம் ரிலீஸ் ஆகும்போது நம்ம சியான் விக்ரம் வந்து இதுதான் நம்ம லைஃப், இது இப்படி வரப்போகுது அப்படி வரப்போகணும், எத்தனை படம் ஒரு ஹீரோவாக நடிச்சிருப்பார். ஸோ அவருக்குன்னு ஒரு டைம் வரும்போது அந்த டைம் வந்தது, அது வரைக்கும் அவருடைய எஃபர்ட்டு அவருடைய இது அதை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிகிட்டே இருந்ததுனால கரெக்டாக அந்த டைம் வரும்போது ஒர்க் அவுட். அந்த மாதிரி உங்களுக்கு இந்த படம் அப்படிங்கிறது இது சயின்ஸ் ஃபிக்ஷனுங்கும் போது கொஞ்சம் ரிஸ்க்கான ஒரு ஃபேக்ட்டு, ஆனால் உங்களுடைய உழைப்பையும் உங்களுடைய இதையும் வந்து டேலண்ட்டையும் வந்து கண்டிப்பாக ஜனங்க ரெக்கக்னைஸ் பண்ணிக்குவாங்க. இது என்னன்னா உங்களுக்கு பெரிய ஒரு ஸ்டப்பாக இருக்கும் ஃப்யூச்சரில் வந்து, உங்களுக்கு பின்னால் நீங்கள் அடிக்க போகிற கோலுக்கு வந்து இது வந்து உத்தரவாதமாக இருக்கும். அதனால் இந்த டீமில் நான் முதல்ல சொன்ன மாதிரி வந்து இது ஒவ்வொருத்தரும் கஷ்டப்படுறதுங்கிறது பின்னால் நம்மளுடைய சுயநலம் தான் கஷ்டப்படுறதுங்கிறது, ஆனால் அது ஒற்றுமையோடு கஷ்டப்படுறது இருக்குது பாருங்கள், அந்த கூட்டு முயற்சி அந்த ஒற்றுமை இருக்க அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதனால் நிச்சயமாக பத்திரிகையாளர்கள் ஊடக நண்பர்கள் எல்லாருமே உங்களுடைய இந்த உழைப்புக்கும் கூட்டு முயற்சிக்கும் கண்டிப்பாக அதுக்கு உண்டான பலன் இருக்கும், அதை செய்வாங்கன்னு நம்புகிறேன். எல்லாத்துக்கும் என்னுடைய அட்வான்ஸ். நான் இதில் ஒன்று என் பேர் தான் பெருசு பெருசாக போட்டு வச்சுட்டாங்க, கே பாக்யராஜ் கே பாக்யராஜ், ஏன்னா மாட்டினா நீ தான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரியே கதை எழுதுந்து வசனம் எழுதுந்து டைரக்ஷன் பண்ணுறது எல்லாம் அவங்க. என்னை கடைசியில் தான் நடிக்குவான்னு சொன்னான், அப்பவும் சொல்கிறேன் என்ன என் பேர் பெருசு பெருசாக அப்படி போட்டு போட்டு வச்சுருவீங்க, நான் இதில் என்ன பண்ண ஒன்றுமே பண்ணலையே, நான் நடிக்க தானே செஞ்சேன் வேறு என்ன பண்ண அப்படின்னா, இல்லை இல்லை இருந்தாலும் நீங்கள் இருக்கணும் நீங்கள் இருக்கணும், சரி வாங்கிக்கிட்டது நம்ம இருக்கணுமா என்னன்னு தெரியலையே, இப்படி நம்ம பேரை முழுசாக போடுறாங்களே பெருசாக அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு விதத்தில் வந்து உங்களுக்கெல்லாம் ஒரு இன்ஸ்பயர் ஆகிறதுக்கோ இல்லை உங்களுக்கு என்கரேஜ்மெண்ட்டுக்கோ என்னுடைய இது வரைக்கும் நான் என்னுடைய சர்வீஸ் வந்து யூஸ் ஆகிருந்துருக்கலாம், அதனால் அதை வந்து ஓகே அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனால் உண்மையிலேயே உங்களுடைய திறமைகளுக்காகவும் உங்களுடைய முயற்சிகளுக்காகவும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள் தெரிவிச்சுக்கிறேன்.